ஹலோ ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிறது அவரைக்காய் தொக்கு. எப்படி டேஸ்ட்டாக அவரைக்காய் தொக்கு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அவரைக்காய் வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அது வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு வாட்டர் விட்டுட்டு அதை அடுப்பில் வைக்கணுங்க. ஃபுல்லாக முக்கால்வாசி வாட்டர் விட்டாவே போதும். அவரைக்காய் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி கொதித்தாதான் அவரைக்காயில் கொஞ்சம் கசப்புத்தன்மை என்னாச்சு இருந்தாலும் கூட அந்த கசப்பெல்லாம் போயிடும். இப்போ அவரைக்காய் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்தோன்னு நீங்களே பாருங்கள், நல்ல கலர் வந்து க்ரீன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த அவரைக்காய் எடுத்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டி விடணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிடணும். அவரைக்காயை தொட்டு பார்க்கும்போது இப்போயே வந்து 70% வந்து அவரைக்காய் நல்லாவே வெந்திருக்கும். அப்போ தான் அவரைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருள் ஆனியன், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கியாச்சுங்க. பச்சை மிளகா மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்ல எண்ணெய் காஞ்ச ஊட்டி கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். பச்சை மிளகா கருவேப்பிலை அதில் போட்டுடலாம். அப்புறம் ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் உள்ள ஃப்ரை பண்ணிட்டு அடுத்தது தக்காளி போட்டுடலாம். வேக வைத்த அவரைக்காயை அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடாய் ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஃபுல்லாக வெந்தவுடனே 50% போயிடும். 50% அளவுக்கு குறைஞ்சிடும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுக்கு வேக வச்சு தண்ணி வடிகட்டுறோம்னா, தேவையான அளவுக்கு சில்லி போட்டுக்கலாம், வரமிளகாய் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு சில அவரைக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும், வேக வச்சு அது நல்லா இருத்துட்டோம்னா, வடிகட்டிட்டோம்னா அந்த கசப்புத்தன்மை ஃபுல்லாகவே போயிடும், அவரைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு டம்ளர் அல்லது 3 டம்ளர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிக்சியில் போட்டு சாஃப்டாக அரைச்சிக்கலாம். அவரைக்காய் கிரேவியாக ஆகிறதுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காயத்தை சேர்த்திக்கலாம். அரைச்ச தேங்காயை அதை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்க்கணத்துக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்ல சிக்கன் வறுவல் தொக்கு மாதிரி ஆகுங்க.
நல்லா கிளறி விட்டுக்கணும், அடிப்பிடிக்காமல். அவரைக்காயில் இருக்கிற வாட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நல்லா தொக்கு ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பு இருப்பாது அவரைக்காய் தொக்கு.